ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பந்துக்களின் நலனுக்காக தபோல்கர் எழுதிய ஸ்ரீ சாயி சச்சிருதம் என்ற ஸ்ரீ சாயி ராமாயணத்தின் அத்தியாயம் சாய் பக்தர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் பக்த கோடிகளே கேட்பதற்கு மனவேதனை அளிக்கக்கூடிய நம் சமர்த்த சாயியின் சமாதி வைபவத்தை சென்ற அத்தியாயத்திலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் அதன் தொடர்ச்சியாக மேலும் சில நிகழ்வுகளை பார்ப்போம் பாபா எப்படி தான் சமாதி அடையப் போவதை பற்றி சூசகமாக தெரிவித்தார் என்பது பற்றியும் பாபா சமாதி அடைவதற்கு முன்பு ஸ்ரீரடியில் நடந்த சில துர்ச்சகுனங்களை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்ப்போம் பாபா மகா சமாதி அடைவதற்கு முன்பாக ஸ்ரீரடியில் சில துர்ச்சகுனங்கள் ஏற்பட்டன மேலும் பாபா தாம் இயற்கை போவதை பற்றி சில குறிப்புகளும் கொடுத்தார் ஆனால் ஒருவரும் அப்பொழுது அதை புரிந்து கொள்ளவில்லை பாபா சமாதி அடைவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே விஜயதசமி அன்று சாயங்கால வேளையில் மக்கள் ஷிமோலங்கனிலிருந்து திரும்பி வரும்பொழுது பாபா திடீரென்று கடுமையான கோபாவேசம் அடைந்து தமது தலையணி கஃப்னி லங்கோடு முதலிய எல்லாவற்றையும் கழற்றி அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார் இந்த சமர்ப்பணத்தை உண்ட தீ கொழுந்துவிட்டு எரிந்து மிக்க ஒளியுடன் பிரகாசித்தது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கே நின்றார் சிவந்த கண்களுடன் அங்குள்ளோரை நோக்கி இப்பொழுது எல்லோரும் என்னை நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உறக்க கூவினார் இதை பார்த்த மக்கள் பயத்தால் நடுங்கினர் எப்படி பாபாவை சாந்தப்படுத்துவது என்று தெரியாது விழித்தனர் சிறிது நேரம் கழித்து பாகோஜி ஷிண்டே என்ற அடியவர் தைரியத்துடன் பாபாவின் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிட்டார் பாபா என்ன இதெல்லாம் இன்று ஷிமோலங்கனாயிற்றே என்று பாகோஜி கேட்டார் பாபா சர்க்காவால் தரையில் ஓங்கி அடித்து இதுதான் என்னுடைய ஷிமோலங்கன் என்றார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாபா விஜயதசமியே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்பதை குறிப்பால் உணர்த்தினார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை அதேபோன்று பாபா இறுதி விடை பெறவிருந்த சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து ஒரு சகுனம் ஏற்பட்டது மசூதியில் பாபா வழக்கமாக கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது ஒரு நாள் பாபா இல்லாத பொழுது தரையை கூட்டிக் கொண்டிருந்த பையன் அதை கையில் எடுத்தான் துரதிருஷ்டவசமாக அது கை தவறி கீழே விழுந்து அந்த செங்கல் உடைந்தது இதையறிந்த பாபா உடைந்தது செங்கல் அல்ல எனது விதியே துண்டுகளாக உடைந்துவிட்டது அது எனது ஆயுட்கால நண்பன் எனது உயிரை போன்று அவ்வளவு பிரியமானது இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று புலம்பினார் இந்த சகுனமும் யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை பக்தர்களே இப்பொழுது பாபாவின் மறைவைப் பற்றி கவனத்துடன் கேளுங்கள் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜுரம் கண்டது ஜுரம் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா தாம் பிக்ஷாதனம் பெறச் செல்லும் நியமத்தையும் உணவு சாப்பிடுவதையும் கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி விஜயதசமி அன்று மாலை சுமார் இரண்டு முப்பது மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார் விழா கொண்டாடுவதற்கு தேவர்களுக்கு எப்படி பிறந்த நாள் முக்கியமோ அப்படியே ஞானிகளுக்கு முக்தி அடைந்த நாள் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் சாயியின் புண்ணிய திதியான விஜயதசமியும் மகா சமாதி விழாவாக சாய் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதற்கு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் பாபா தமது ஆயுள் என்ற எல்லைக் கோட்டை தாண்ட முயற்சித்தார் ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்துமா நோயினால் அவதிப்பட்டு அதைத் தொலைப்பதற்காக தனது பிராணனை மிக உயர எடுத்துச் சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார் பகத் மகள் சாபதியிடம் தனது உடலை மூன்று நாட்கள் பாதுகாக்கும்படியும் தான் திரும்பினால் அனைத்தும் சரியாகிவிடும் என்றும் இல்லையென்றால் ஒரு திறந்த வெளியில் தன் உடலை புதைத்துவிட்டு அதன் மேல் இரண்டு கொடிகளை அடையாளமாக நட்டுவிட கூறிவிட்டு இரவு சுமார் பத்து மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார் அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின ஊர் மக்கள் அவரை இழந்துவிட்டதாக எண்ணி அவரை அடக்கம் செய்ய முயன்றனர் ஆனால் மகள் சாபதி அதை தடுத்து பாபாவின் உடலை தனது மடியிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று நாட்கள் விடாமல் காத்திருந்தார் மூன்று நாட்கள் கழிந்ததும் அதிகாலை சுமார் மூன்று மணிக்கு பாபாவிடம் உயிர்த்தெழும் அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன அவரது சுவாசம் ஆரம்பித்து உடலின் அங்கங்கள் மெதுவாக அசைய ஆரம்பித்தன கண்களும் மெல்ல திறந்து மீண்டும் உணர்வுக்கு வந்தார் சாயி விழுத்தெழுந்தது கண்டு மக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் உலகத்திற்கு உபகாரம் என்ற காரணத்திற்காகவே சாயி சமாதி நிலையை விடுத்து சாதாரண நிலைக்கு திரும்பி வந்தார் பக்தர்களும் நிம்மதி அடைந்தனர் நம் சாயியின் லீலை அளவிட முடியாதது பக்த கோடிகளே மீண்டும் அடுத்த வாரம் பாபாவின் மகா சமாதியின் நிறைவு பகுதியில் நாம் சந்திப்போம் ஓம் சாயிராம்